गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे वी विल डिस्कस अबाउट द डाइजेशन इन द स्मॉल इंटेस्टाइन। द बाइल एंड पैनक्रियाटिक जूस एंड इंटेस्टाइनल जूस आर सेक्रेशन रिलीज्ड इन द स्मॉल इंटेस्टाइन। स्मॉल इंटेस्टाइन पाती जूस वो मिक्स आगे अब पा बाइल जूस पैनक्रियाटिक जूस एंड इंटेस्टाइनल जूस मिक्स आगे मूवमेंट्स जनरेटेड बाय द मस्कुलरस लेयर ऑफ द स्मॉल इंटेस्टाइन हेल्प इन थ्रू द मिक्सिंग ऑफ द फूड हेल्प्स थ्रू द मिक्सिंग ऑफ द फूड एंड वेरियस सेक्रेशंस इन द इंटेस्टाइन एंड देयर बाय फैसिलिटेट द डाइजेशन। मूवमेंट मस्कुलर लेयर स्मॉल इंटेस्टाइन मस्कुलर लेयर मूवमेंट अंत फूड अब ना मिक्स एंड वेरियस सेक्रेशन अभी ना डाइजेशन प्रोसेस ना क्लियर द बाइल कंटेंस बाइल पिगमेंट bilirubin and pleuritin as the breakdown product of the hemoglobin of the dead RBC. இப்போ பைல் ஜூஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைல் பிக்மெண்ட் இருக்குது. பைல் பிக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பிலிரூபின் பிலிவெரிட்டின் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆர்பிசி டெட் ஆர்பிசினுடைய அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, அது பிரேக் டவுன் ஆகும்போது கிடைக்கக்கூடிய பிக்மெண்ட் என்ன சொல்லணும்னா பிலிரூபின் அண்டு பிலிவெரிட்டின் சொல்கிறோம். பைல் சால்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா வந்து பைல் சால்ட்டு அண்டு கொலஸ்ட்ரால் அண்டு பாஸ்போலிபிட். பட் தேர்ஸ் ஹேஸ் நோ என்சைம்ஸ் இருக்கும், அதில் வந்து என்னென்னா ஒரு என்சைம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. பைல் ஹெல்ப் இன் எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட் ஃபேட். அந்த பைல் ஜூஸ் எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம்னா எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட், ஃபேட்டை எமல்சிஃபை பண்ணுறதுக்கு, ஃபேட்டை வந்து சிதைக்கிறதுக்குன்னு சொல்லலாம், டைசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பைல் சால்ட்டு ரெடியூஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த ஃபேட் ட்ராப்லெட்ஸ் அண்ட் பிரேக் தம் இன் டு ஸ்மால் குளோபுல்ஸ். அந்த பைல் சால்ட் இருக்கு இல்லையா, பித்த உப்புகள் வந்து ரெடியூஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த ஃபேட், ஃபேட்னுடைய சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் பிரேக் டவுன் இந்த ஸ்மால் குளோபுல்ஸ் அந்த ஃபேட்டை வந்து சின்ன சின்ன துளிகளாக அது மாற்றிடும். பைல் ஆல்சோ ஆக்டிவேட் த லிபேஸ் டு டைஜஸ்ட் லிபிட் ப்ரோட்டீன் அண்ட் பார்ஷியலி டைஜஸ்ட் ப்ரோட்டீன் இன் த கைம் on reaching the intestine are acted upon by the proteolytic enzyme of the pancreatic juice nu solran. bile salt undu pathina adu undu na alla undu pathina lipase bile la lipase undu na lipid undu na namala digest pannum and lipid proteins particularly pathina partially pathina digest protein undu enna nu solrana chyme solakudiya oru paadhi seritha unavaga undu enga reach aguna intestine poidum அண்ட் அதில் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டோலைட்டிக் என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்க்ரெடிக் ஜூஸில் இருக்குது, அதுவும் வந்து டைஜஸ்டுக்கு ஃபுல்ஃபில்லாக ஹெல்ப் பண்ணும். இன் பன்க்ரெடிக் ஜூஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் ஜஸ்ட் ட்ரிப்சினோசன் டைமோ ட்ரிப்சினோஜன் கார்பாக்சிபெப்டிடேஸ் பன்க்ரெடிக் அமைலேஸ் பன்க்ரெடிக் லிபேசஸ் அண்ட் நியூக்ளியேசஸ். ஸோ வாட் ஆர் த என்சைம் பவுண்ட் இன் த பன்க்ரெடிக் ஜூஸ் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 5-6 என்சைம்ஸ் அதெல்லாம் சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தோம்னா ட்ரிப்சினோஜன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது, அதுமாதிரி கைமோ ட்ரிப்சினோஜன். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவ் ஃபேஸில் தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கார்பாக்சிபெப்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது, அது தவிர பன்க்ரியாடிக் இருக்குது, பன்க்ரியாடிக் லிபேசஸ் இருக்குது, நியூக்ளியஸஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பன்க்ரியாடிக் ஜூஸில் காணக்கூடிய என்சைம் சொல்லலாம். ட்ரிப்சினோஜன் இஸ் ஆக்டிவேட் பை த என்சைம் என்ட்ரோகைனேஸ், முக்கியமான என்சைம் நோட் பண்ணிக்கோங்க, அண்ட்லைன் பண்ணுங்கள். என்ட்ரோகைனேஸ் secreted by the intestinal mucosa into active trypsin. இதில் பார்த்திங்கன்னா ட்ரிப்சினோஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது நோஜன் அப்படி முடியுது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவ் ஃபேஸ்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீகர்ஷர் ஆஃப் த ட்ரிப்சின் கூட சொல்லலாம். இதை வந்து ஆக்டிவ் ஃபேஸுக்கு கொண்டு வரது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோகைனேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்டெஸ்டினல் மியூக்கோசா சீக்ரெட் ஆகக்கூடிய ஒரு என்சைம் சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப்சினோஜனை ட்ரிப்சினாக கன்வெர்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேர்ன் அண்ட் ஆக்டிவேட் த என்சைம் கைமோ ட்ரிப்சினோஜன் இன் டு த பான்க்ரியாடிக் ஜூஸ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இன்டெஸ்டினல் மியூக்கோசா இருக்கு இல்லையா, இன்டோ ஆக்டிவ் ட்ரிப்ஸ்னு சொல்லலாம். இட்ஸ் டேர்ன் அண்ட் ஆக்டிவேட் த என்சைம் கைமோ ட்ரிப்சினோஜன் பார்த்தீங்கன்னா பான்க்ரியாடிக் ஜூஸ், அது கைமோ ட்ரிப்சினோஜனை வந்து கைமோ ட்ரிப்சினாக அது மாற்றுதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா த ட்ரிப்சின் ஹைட்ரோலைசப்ரோட்டீன்ஸ் இன்டு பாலிபெப்டைட்ஸ் அண்ட் பெப்டோன்ஸ், இதில் கைமோ ட்ரிப்சின் ஹைட்ரோலைசப்ரோப்டைட் பாண்ட் அசோசியேட் வித் த ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட் சொல்லும். இதில் ட்ரிப்சினுடைய ரோல் என்ன, ரோல் ஆஃப் த ட்ரிப்சின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க ரோல் ஆஃப் ட்ரிப்சின் அப்படிங்கிறது.
ரைட்டா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலைஸ் ப்ரோட்டீன் இன்டு பாலிபெப்டைட் அண்ட் பெப்டோன்னு சொல்லலாம். அதுமாதிரி கைமோட்ரிப்சின் என்ன பண்ணுது, ஹைட்ரோலைஸ் பெப்டைட் பாண்ட் என்ன பண்ணுது, அமினோ ஆசிட்டை அது பிரேக் டவுன் பண்ணிடுது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பான்க்ரியாட்டிக் அமைலேஸ், பான்க்ரியாட்டிக் அமைலேஸ் கன்வெர்ட் கிளைக்கோஜன் அண்ட் ஸ்டார்ச் இன்டு மால்டோஸ். பான்க்ரியாட்டிக் அமைலேஸ் என்ன பண்ணுதுன்னா கிளைக்கோஜனை ஸ்டார்ச் இன்டு மால்டோஸா, பான்க்ரியாட்டிக் அமைலேஸ் வந்து மால்டோஸா ஸ்டார்ச் மால்டோஸா பிரேக் டவுன் பண்ணிடும். லிபிஸ் ஆக்ட்ஸ் ஆன் எமல்சிஃபைடு ஃபேட், தட் இஸ் கால்டு ட்ரைக்ளிசரைட்னு சொல்லுவோம். அண்ட் ஹைட்ரோலைசிஸ் தம் இன்டு ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் அண்ட் மோனோக்ளிசரைடு. இப்போ லிபிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு என்சைம் தான், அது வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தோம்னா எமல்சிஃபை பண்ணுது எதனா ஃபேட்டை, ஃபேட்டை எமல்சிஃபை பண்ணி அதை ஹைட்ரோலைஸ் பண்ணி ஃப்ரீ ஃபேட்டிக் ஆசிட்டாகவும் மோனோக்ளிசரைடாகவும் கன்வெர்ட் பண்ணுவோம். மோனோக்ளிசரைட்ஸ் ஆர் ஃபர்தர் ஹைட்ரோலைஸ்டு டு ஃபேட்டி ஆசிட் அண்ட் க்ளிசரால். மோனோக்ளிசரைட் இருந்துச்சுன்னா மேற்கொண்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலைஸ் ஆகி ஃபேட்டி ஆசிட்டாகவும் க்ளிசரலாகவும் அது கன்வெர்ட் ஆகும்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியேசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இல்லையா, நியூக்ளியேசஸ் இந்த பான்க்ரியாடிக் ஜூஸ் பிரேக் நியூக்ளிக் ஆசிட் இன்டு நியூக்ளியோடைடு அண்ட் நியூக்ளியோசைடு. நியூக்ளியேசஸ் அப்படிங்கிறோட என்சைம் வந்து பான்க்ரியாடிக் ஜூஸில் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா நியூக்ளிக் ஆசிட்டை பிரேக் டவுன் பண்ணி நியூக்ளியோடைட் ஆகும் நியூக்ளியோசைட் ஆகும் அது கன்வெர்ட் பண்ணுது. அடுத்து செக்ரிஷன் ஆஃப் த ப்ரூனர் கிளாண்ட் இருக்கு இல்லையா, செக்ரிஷன் ஆஃப் ப்ரூனர் கிளாண்ட் அலாங் வித் செக்ரிஷன் ஆஃப் த இன்டஸ்ட்ரியல் கிளாண்ட் கன்ஸ்டியூட் த இன்டஸ்ட் ஜூஸ் ஆஃப் த சக்கு சென்ட்ரிகஸ் அப்படின்னு சொல்லலாம். இதாவது வந்து ப்ரூனர் கிளாண்ட்னு ஒன்று இருக்குது அது இண்டஸ்ட்ரியில் இருக்குது இல்லையா, அது வந்து என்ன செய்யுதுன்னா இண்டஸ்ட்ரியல் ஜூஸ் அது பார்த்திங்கன்னா சக்க சென்ட்ரிகஸ்ன்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஜூஸை வந்து செக்ரீட் பண்ணுவோம். இந்த என்சைம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் ஜூஸ் ஜஸ்ட் மால்டேஸ் லாக்டேஸ் சுக்ரேஸ் இன்வெர்டேஸ் சுக்ரேஸாக இன்வெர்டேஸ் பண்ணுறது. அடுத்து பெப்டிடேஸ் லிபேஸ் நியூக்ளியோடைடேஸ் நியூக்ளியோசைடேஸ் ஆக்ட் ஆன் த பிரேக் டவுன் ப்ரொடக்ட் ஆஃப் த பைல் அண்ட் பான்க்ரியாடிக் டைஜஸ்டன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய என்சைம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்ன் என்சைம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்டாக ஆக்ட் ஆகக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மால்டேஸ் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுன்னா மால்டோஸ் அப்படிங்கிற ஒரு டைசாக்கரேட்டை வந்து மோனோசாக்கரேட்டாக கன்வெர்ட் பண்ணும். அதேமாதிரி லாக்டேஸாக இருந்தாலும் சரி சுக்ரேஸ் எல்லாமே கன்சர்ன் ஒரு சாக்கரேட் மேலே வந்து ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பாருங்கள் மால்டோஸ் அப்படிங்கிற ஒரு டைசாக்கரேட்டை மால்டேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டு மோனோமர்னு சொல்லக்கூடிய மோனோசாக்கரேட்டாக மாற்றிடுது, என்ன குளுக்கோஸ் அண்ட் குளுக்கோஸா. அடுத்து சுக்ரோஸ் அப்படிங்கிற டைகோசாக்கரேட் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமாக குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அடுத்து லாக்டோஸ் அப்படிங்கிற காம்பவுண்டு டைசாக்கரைடு லாக்டேஸ்ன்னு சொல்லக்கூடிய என்சைம் மூலமாக குளுக்கோஸ் கேலக்டோஸாக பிரிஞ்சிடுது. அதேமாரி டை பெப்டிடைஸ் அண்ட் ட்ரை பெப்டிடைஸ் பார்த்திங்கன்னா பெப்டிடைஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து அதை அமினோ ஆசிட்டை அது கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லலாம். அடுத்து வந்து நியூக்ளியோடைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நியூக்ளியோடைடிடேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த என்சைம் வந்து பாஸ்பாரிக் ஆசிட் அண்ட் நியூக்ளியோசைட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ப்ளஸ் அண்ட் சு அடுத்து வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நியூக்ளியோசைட் அப்படி வந்து நியூக்ளியோசைடேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து சுகர் ப்ளஸ் நைட்ரஜன் பேஸாக கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி ட்ரைக்ளிசரைட் அண்டு மோனோக்ளிசரைட் எடுத்துட்டோம்னா லிபேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ஃபேட்டி ஆசிட்டாகவும் க்ளிசரலாகவும் அதை கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லலாம். மியூக்கஸ் அலாங் வித் த பைகார்பனேட் அயான்ஸ் ஃப்ரம் த பான்க்ரியாடிக் ப்ரொவைட் த ஆல்கலைன் மீடியம் 7.8 ஃபார் த என்சைமேட்டிக் ஆக்ஷன் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பைகார்பனேட் அப்படின்னு ஒன்று பைகார்பனேட்டுங்கிற காம்பவுண்டு தான் என்ன செய்யுதுன்னா அது ஒரு ஆல்கலைன் மீடியத்தை வந்து ப்ரொவைட் பண்ணுது இதில் என்ன பான்க்ரியாஸில் வந்து. அடுத்து பார்த்திங்கன்னா இதனால வந்து அந்த என்சைம் ஆக்ஷனுங்கிறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா சூட்டபுளாக இருக்குன்னா அந்த ஆல்கலைன் மீடியம் வந்து மஸ்ட் நெசசரின்னு சொல்லலாம். அஸ் எ ரிசல்ட் ஆஃப் த டைஜஷன் இஸ் மேக்ரோ மாலிகுல் ஆல் மேக்ரோ மாலிகுல் என்சைம் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் மேக்ரோ மாலிகுல்ஸ் ஃபுட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு தர் கரஸ்பாண்டிங் மோனோமர் யூனிட்டாக மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அதில் மோனோமர்ங்கிறது மோனோசாக்ரேட் மோனோசாக்ரேட்டுன்றது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கெலக்டோஸ் இதில் என்ன சொல்கிறோம்னா மோனோசாக்ரேட்ஸ் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீனுடைய மோனோமர் அப்படின்றதுனா அமினோ ஆசிட்டு. அதேமாதிரி லிப்பிடோட மோனோமர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபேட்டி ஆசிட் அண்டு கிளிசரால் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லார்ஜ் மாலிகுல்ஸ் எல்லாமே ஸ்மாலர் யூனிட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு சிம்பிள் சப்ஸ்டன்ஸை த ஃபவுண்டு ஆர் அப்சர்வ்ட் இன் ஜிஜினம் அண்ட் இல்லியம் அண்ட் ரீஜன் த ஸ்மால் இண்டஸ்ட்ரிங். அதில் பார்த்திங்கன்னா சிம்பிள் சிஸ்டிங்க இப்போ காணப்படும் பார்த்தீங்கன்னா ஜிஜினம் இல்லியத்தில் காணப்படும் அண்ட் அன்டிசிஜன் அண்ட் அன்அப்சர்வ்டு சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அர்ப்பபிள்ட் என்றது லார்ஜ் இண்டஸ்ட்ரிங்.
இந்த ஸ்மாலர் மாலிகூல்ஸ் எல்லாம் ஜிஜினம் இல்லத்திலேயே வந்து அப்சர்வேஷன் அப்சர்வன் யூனிட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அன்டைஜஸ்டபிள் ப்ராசஸ் வந்து அன்டைஜஸ்டபிள் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்க்க வருதுன்னு பார்த்திங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டின் பக்கம் தள்ளப்படும். இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் ஆர் கேரிட் அவுட் பை த நியூரல் அண்டு ஹார்மோனல் கண்ட்ரோல் ஃபார் ப்ராப்பர் கோஆர்டினேஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நியூரல் அண்ட் ஹார்மோன் கண்ட்ரோல் இருக்குது. எதுக்கு அப்படின்னா ப்ராப்பர் கோஆர்டினேஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டல் செக்ரேஷன்ஸ் ஆர் ஸ்டிமுலேட்டட் பை த நியூரல் சிக்னல்ஸ். கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டல் செக்ரேஷன் பார்த்திங்கன்னா எது மூலமாக தூண்டப்படுதுன்னு பார்த்திங்கன்னா நியூரல் சிக்னல் மூலமாக தூண்டப்படும். ஹார்மோனல் கண்ட்ரோல் ஆஃப் த செக்ரேஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் ஜூஸ் இஸ் கேரிட் பை த லோக்கல் ஹார்மோன் அண்ட் ப்ரொடியூஸ்டு பை த கேஸ்ட்ரிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மீக்கோசா. ஹார்மோனல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா அதோட செக்ரேஷன்கிறது பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் ஜூஸ் மூலமாக செக்ரெட்டாக அதாவது கேரிட் ஆகி லோக்கல் ஹார்மோன்ஸ் மூலமாக அது ப்ரொடியூஸ் ஆகி கேஸ்ட்ரிக் மீக்கோசா அப்படின்றது ஸ்டிமுலேட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் அண்ட் அசிமிலேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் அண்டு கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட். ஸ்மால் இன்டெஸ்ட்ரியில் மட்டும் பன் ஃபைவ் மார்க் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் இன்டெஸ்ட்ரியினுடைய ஒரு டயக்ராம் ஒன்று இருக்கும் பார்க்கலாம். இதற்கு அது ப்ராசஸ் ஆஃப் த டைஜஸ்ட் அப்சார்ப்ஷன் பார்க்கணும், அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் லொக்கேஷன் ஆஃப் த டைஜஸ்ட் ட்ராக் பார்த்தீங்கன்னா மவுத்து, ஈசோஃபாகஸ், ஸ்டோமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லியூமன் ஆஃப் த இன்டெஸ்டைன் and செல் மெம்பரன் ஆஃப் த எபித்திலியல் செல்ஸ், எபித்திலியம் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பிளட் ஸ்ட்ரீம். இப்போ ஒன்றா பார்க்கலாம் ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் எப்படி வந்து பிரேக் டவுன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்டை ஸ்டார்ச் அண்ட் கிளைகோஜன் பார்த்துட்டிங்கன்னா சலைவரி அமைலஸ் வந்து மவுத்துலேயே அதை செக்ரீட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஏன்னா வந்து ஈசோஃபாகஸ் ஸ்டொமக்லேயும் வந்து அதனுடைய டைஜஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்டொமக்கில் கிடையாது. அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டில் பார்த்திங்கன்னா பான்க்ரியாடிக் அமைலஸ் வந்து அதை மோனோசாக்ரேடு டைசாக்ரேட்டாக மாற்றுது. மோனோசாக்ரேட் எக்ஸாம்பிள் என்ன குளுக்கோஸு, டைசாக்ரேட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் மால்டோஸ் லாக்டோஸ் சுக்ரோஸ்னா டைசாக்ரேட்டிக் எக்ஸாம்பிள்ஸு. மேற்கொண்டு இந்த மால்டோஸ் லாக்டோஸ் சுக்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ்லி அண்டு ஃபெசிலிட்டி டிரான்ஸ்போர்ட் மோனோசாக்ரேட் குளுக்கோஸாகவே கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதில் மெர்ஜ் ஆகும் பார்த்திங்கன்னா பிளட் ஸ்ட்ரீமில் வந்து மெர்ஜ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா லிப்பிட் எடுத்துட்டோம்னா லிப்பிட் வந்து டைரெக்டாக எங்கே மட்டும் தான் டைஜஸ்ட் ஆரம்பிக்கணும்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து என்னவாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஃபேட்டி ஆசிட் டைக்ளிசரைடு அண்டு மோனோக்ளிசரைடு அது கன்வெர்ட் ஆகுது, அதாவது டைஜஸ்ட் ஆகுது. ஸோ அது எங்கே பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷனுக்கு வர்றதுக்கு முன்னால் ஃபேட்டி ஆசிட் கிளீசரில் ஆகும், மைசெல்லீஸ் ஆகும் அண்டு கைலோமைக்ரானாக கன்வெர்ட் ஆன பிறகு அப்புறம் எக்ஸசைஸ் மூலமாக அது பிளேசல்ஸ் அண்ட் பிளட் ஸ்ட்ரீமுக்கு வந்துடுது. அடுத்த காம்பவுண்ட் எடுத்துட்டோம்னா ப்ரோட்டீன்ஸு. ப்ரோட்டீன்ஸுடைய செக்ரேஷன் டைஜஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டொமக்கில் ஆரம்பிக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீஸ் அண்ட் பெப்டோன்ஸ் இருக்குல்லையா, அது வந்து பெப்சின் மூலமாக ப்ரோட்டீஸ் பெப்டோன்ஸ் அது பிரேக் டவுன் ஆகுது. அதில் பார்த்திங்கன்னா திரும்ப ஸ்மால் இன்டெஸ்டைன் எடுத்துட்டோம்னா லெட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ் அண்டு ட்ரை டைபெப்டிடேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைபெப்டிடேஸ் ட்ரைபெப்டிஸ் அமினோ ஆசிட் அதை வந்து பிரேக் டவுன் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயே ஆக்டிவ்லி அண்ட் ஃபெசிலிட்டி டிரான்ஸ்போர்ட்டில் அமினோ ஆசிட்டாக டிரான்ஸ்போர்ட் ஆகி பிளட் ஸ்ட்ரீமில் வந்து மரியாதைன்னு சொல்லலாம். இதுதான் ஃப்ளோ சார்ட் ரொம்ப முக்கியம். வாங்க நெக்ஸ்ட் நம்ம அந்த அப்சர்ப்ஷன் அண்ட் அசிமிலேஷனுக்கு போகலாம். அப்சர்ப்ஷன் அண்டு அசிமிலேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்டு கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட். ஸோ அப்சர்ப்ஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் த எண்ட் ஆஃப் த ப்ரொடக்ட் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் த்ரூ த இன்டெஸ்டைனல் மீக்கோசா டு த பிளட் அண்ட் லிம்ப்னு சொல்லலாம். ஸோ அப்சர்ப்ஷன்ங்கிறதுனா உள்ளே உறிஞ்சிக்கிறது, இது ஒரு ப்ராசஸ். ஏன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் டைஜஸ்டன் டைஜஸ்டன் ப்ராசஸ் முடியும் போது தான் அந்த அப்சர்ப்ஷன் யூனிட்டுங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அது எங்கே இருக்கும்போதுனா த்ரோ எது மூலமானால் இன்டெஸ்டைன் மியூக்கோசா மூலமாகவும் அண்ட் பிளட் அண்ட் லிம்புல அது மிக்ஸ் ஆகிடும். வில்லி இஸ் த லிம்மன் ஆஃப் த இல்லியம் அண்ட் பண்ணி வில்லி அப்படிங்கிறது தான் அதனுடைய அப்சர்பிங் யூனிட்னு சொல்கிறோம். அண்ட் அப்சர்பிங் யூனிட் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த லாக்டியல் டக்ட் அண்ட் த மிடில் சர்வ் பை த ஃபைன் நெட்ஒர்க் தடுத்த பிளட் கேபிலரிஸ். இல்லை வில்லி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம், ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஸ்மாலாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா எதில் இருக்குது பார்த்திங்கன்னா லியூமன் ஆஃப் த இலியம், இந்த இலியம்த்தில் இருக்குது. இது ஒரு அப்சர்பிங் யூனிட்னு சொல்லலாம். கன்சிஸ்ட் ஆஃப் லாக்டியல் டக்ட், அது தவிர லாக்டியல் டக்ட் இருக்குது. மிடில் சொல்லுவை த ஃபைன் நெட்ஒர்க் அந்த பிளட் கேபிலரிஸ் அந்த லாக்டியல் டக்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பிளட் கேபிலரிஸுடைய நெட்ஒர்க் மூலமாக ஃபைன் நெட்ஒர்க்காக இருக்கும்.
இந்த ப்ராசஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்னொரு ஆக்டிவ் பேசிவ் அண்ட் ஃபெசிலிட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம். ப்ராசஸ் ஆஃப் அப்சார்ப்ஷனுங்கிறதுனா ஒரு ஆக்டிவ்லேயும் இருக்குது பேசிவ்லேயும் இருக்குது. ஸோ தி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கோஸ் அமினோ ஆசிட் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் குளோரைட்ஸ் அயான்ஸ் ஸோ ஜென்ரலி அப்சர்வ் பண்ணி சிம்பிள் டிஃபியூஷன் இதெல்லாம் எப்படி வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஃபியூஷனுங்கிற மெத்தட் மூலமாக ட்ரான்ஸ்போர்ட் ஆகும். இந்த பேசிஸ் ஆஃப் த்ரீ சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன் டு த பிளட் டெப் அண்ட் அப்பான் த கன்சம்ஷன் கிரிஷியன்ட். பொதுவாக இது வந்து எப்படி வந்து இந்த கிரிஷியன் எப்படி வந்து இந்த பேசேஜிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பிளட்டுக்கு டெப் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கான்சம்ஷன் கிரிஷியன்ட் தான் அப்படி அடர்த்தி வேறுபாட்டு முறையில் அது உள்ளே அப்சர்வ் ஆகும். அடுத்ததுக்காக ஒரு சம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் லைக் ஃபக்டோஸ் அண்ட் ஆர் அப்சர்வ் வித் ஹெல்ப் ஆஃப் த கேரியர் அயான்ஸில் பார்த்தீங்கன்னா சோடியம் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் த ஃபெசிலிட் ட்ரான்ஸ்போர்ட் மூலமாக அது சோடியம்லாம் அப்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் லைக் அமினோ ஆசிட் குளுக்கோஸ் இல்லை எலக்ட்ரோலைட் லைக் சோடியம் ஆர் அப்சர்வ் இன் த பிளட் அகேன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரிஷன் பை த ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட். முக்கியம் பார்த்திங்கன்னா அந்த நியூட்ரிஷனில் அந்த நியூட்ரிஷனில் அந்த சோடியம்லாம் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கிரிஷன் டென்சிட்டியை பொறுத்து ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் மூலமாக அப்சர்வ் ஆகுது. இன்சாலுபிள் சப்ஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஃபேட்டி ஆசிட்டு கிளிசரல் அந்த ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸு ஆர் ஃபஸ்ட் இன்கார்பரேட் இன் டு ஸ்மால் ஸ்பெரிக்கல் வாட்டர் சாலுபிள் ட்ரப்லெட் கால்டு மைசெல்லிஸ் அண்ட் ஆர் அப்சார்ப்டு இன் டு இன்டஸ்ட்ரியல் மியூகோசா வெதே ரீசன் த சீசன் இன் டு ப்ரோட்டீன் கோட்டட் ஃபேட் குளோபுல்ஸ் கால்டு கைலோ மைக்ரான்ஸ் ஜலம் ட்ரான்ஸ்போர்ட் இன் த லாக்டிக் வித் இன் த இன்டஸ்ட்ரியல் வெள்ளி அண்ட் யூவென்சுவலி எம்டி இன் டு த லாக் இம்பாட்டிக் டெக்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தோம்னா அந்த ஃபேட் சப்ஸ்டன்ஸு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வாட்டர் சாலுபிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் வாட்டர் சாலுபிள் ட்ராப்லெட்டாக என்ன செய்யணும் கன்வெர்ட் ஆகணும். ஸோ மைசிலீஸாக அது முருங்க என்ன செய்யணும்னா அப்சர்வ் இன்டர்ஷன் மைக்ரோசால அப்சர்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரீசன்ஸ் ப்ரோட்டீன் கோட்டட் ஃபேட் குளோபுல்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் என்ன சொன்னால் கைலோ மைக்ரான்ஸ் இருக்கும். அது பண்ணால் ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது எங்கன்னா லாக்டில் டக்ட் மூலமாக லாக்டில் டக்ட் தான் வரைக்கும் பார்த்துக்கோ இல்லையா அதை சுற்றி என்ன இருக்கும் பிளட் கேப்லரிஸ் சரௌண்டிங் ஃபைன் நெட்ஒர்க்காக இருக்கும் வித்தின் த இன்டர்ஷன் வில்லி இந்த இவென்ச்சுவலி எம்டி இன்டு லிம்பாட்டிக் டெக்ட்னு சொல்லலாம். லிம்பாட்டிக் டெக்ட் மூலமாக அது உள்ளே அப்சர்வ் ஆகிடும். இந்த லிம்பாட்டிக் டெக்ட் வந்து அல்டிமேட்லி ரிலீஸ் அப்சர்வ் சப்ஸ்டன்ஸ் இன் த பிளட் ஸ்ட்ரீம். ஒயில் இந்த ஃபேட்டி ஆசிட் எடுத்துட்டோம்னா அப்சர்வ் இது லிம்ப் டெக்ட்டு சரிங்களா லிம்ப் டெக்ட் மூலமாக தான் ஃபேட்டி ஆசிட் வந்து அப்சர்வ் ஆகும். அதர் மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டோம்னா ஆர் அப்சர்வ் எய்தர் ஆக்டிவ்லி அண்ட் பாசிவ்லி ஏதாவது ஒன்றில் ஆக்டிவாக இருக்கலாம் ஆக்டிவ் பாசிவ்ல அப்சர்ப்ஷன் ஆகிடும் பை த கேபிலரிஸ் ஆஃப் த வில்லிஸ் வில்லி மூலமாக. இந்த வாட்டர் சால்புள் விட்டமின்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஆர் அப்சர்வ் பை த சிம்பிள் டிஃபியூஷன் சொல்லுவாங்க ஆர் ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் மூலமாக அது போய்டும். அடுத்து ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் த வாட்டர் டெபெண்ட் அப்பான் த ஆஸ்மாட்டிக் கிரிஷியன்ட். வாட்டரோட ட்ரான்ஸ்போர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எதை டெபெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் கிரிஷியண்டை டெபெண்ட் பண்ணியிருக்கும். இம்பார்ட்டன்ட் வாட்டருங்கிறது ஃபுல்லி டெபெண்ட் பண்ண ஆஸ்மாட்டிக் கிரிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா அப்சர்ப்ஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இந்த அலிமெண்ட்ரி கேன் டேக்ஸ் பிளேஸ் இன் மவுத் ஸ்டொமக் அண்ட் ஸ்மால் இன்டஸ்ட்ரின் அண்ட் லார்ஜ் இன்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். அப்சர்ப்ஷன் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா என்ன ஆகலாம் அந்த அலிமெண்ட்ரி கேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மவுத்தில் ஸ்டொமக்கில் ஸ்மால் இன்டஸ்ட்ரின் லார்ஜ் இன்ஸ்ட் எல்லாமே வந்து அப்சர்ப்ஷன் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்காக ஒரு மேக்ஸிமம் அப்சர்ப்ஷன் எடுத்துட்டோம்னா எங்கன்னா ஸ்மால் இன்டஸ்ட்ரின் தான் எல்லா இடத்துலையும் அப்சர்ப்ஷன் ஒட்டி காணப்பட்டாலும் மேக்ஸிமம் அப்சர்ப்ஷன் அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்மால் இன்டஸ்ட்ரி தான் நடக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்சர்ப்ஷன் ஆஃப் த சிம்பிள் சுகர் அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா சிங்கிள் சுகர் ஆல்கஹால் மெடிசின் இதெல்லாம் எங்கே வந்து அப்சர்வ் பண்ண பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்டொமக்லேயே வந்து அப்சர்வ் ஆகிடும். அப்சர்ப்ஷன் ஆஃப் சிம்பிள் சுகர் இல்லையா சிம்பிள் சுகர்லேருந்து ஆல்கஹால்லேருந்து மெடிசின் எல்லாமே வந்து ஸ்டொமக்லேயே அப்சர்வ் ஆகிடும். அதுமாரி சர்டன் ட்ரக்ஸ் எடுத்துட்டோம்னா அப்சர்வ் பை த பிளட் கேப்லரிஸ் நம்ம இந்த லோயர் சைட் ஆஃப் த டங் அண்ட் மியூக்கோஸ் ஆஃப் த மவுத் சிலது பார்த்தீங்கன்னா சர்டன் ட்ரக்கு சரியா சில மருந்துகள் வந்து நாக்குக்கு அடியிலேயே சரியா லோயர் சைட் ஆஃப் த டங் நாக்கு அடியிலேயே அப்சர்வ் ஆகும். லார்ஜ் இன்டிஸ் ஆல்சோ இன்வால்வ் த அப்சர்வன் த மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். லார்ஜ் இன்டஸ்ட்ரியில் என்ன அப்சர்வ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நான் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆகும். அண்ட் ஆல்சோ விட்டமின் அண்டு சம் மெட்டீரியல் சர்டன் ட்ரக்ஸ் எல்லாமே அப்சர்வ் ஆகுறது லார்ஜ் இன்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ அப்சர்வ்டு சப்ஸ்டன்ஸு ஆர் ட்ரான்ஸ்போர்ட் த்ரூ த பிளட் அண்ட் லிம் டு த லிவர் த்ரூ த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்சர்வபிள் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா அப்சர்வ் பண்ணப்பட்ட சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணால் எங்கே போகுதுன்னா பிளட் வழியாக லிம்ப் வழியாக டு த லிவர் இது லிவர் நோக்கி போகுது எப்படின்னா த்ரூ த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அந்த லிவர் நோக்கி போகிட்ட இந்த அந்த டக்டுக்கு என்ன பேர்னா ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரம் த லிவர் நியூட்ரிஷன் ஆர் ட்ரான்ஸ்போர்ட்டட் இன் டு
ட்ரான்ஸ்போர்ட் டு ஆல் அதர் ரீஜன்ஸ் பாடி பார்த்த யூட்டிலைசேஷன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லிவர்லேருந்து அந்த நியூட்ரிஷன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது ஆல் த ஆல் அதர் ரீஜன் ஆஃப் த பாடி ஃபார் த யூட்டிலைசேஷன். உடம்புடைய எல்லா பகுதிக்கும் அது ட்ரான்ஸ்போர்ட் ஆகிடும். ஆல் த பாடி டிஷ்யூஸ் யூட்டிலைஸ் த அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் ஃபார் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன்கார்பரேட் இன் த குட்டோபிளாசம் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் த ப்ராசஸ் கால்ட் அசிமிலேஷன். இப்படியா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்கார்பரேட் இந்த குட்டோபிளாசம் குட்டோபிளாசம் அந்த பகுதி பொருளாக மாறிடும். இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா அசிமிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இம்பார்ட்டன்ட் டூ மார்க் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைஜஷன். டைஜஷன் பார்த்திங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் வேஸ்ட்னு சொல்லக்கூடிய அன்அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இலியம் என்டர் இன்டு த லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் மோஸ்ட்லி கண்டெயின் ஃபைபர் கார்டு ரஃப்ஃபேஜ்னு சொல்கிறோம். நிறைய ஃபைபர் கண்டென்ட் தான் அதில் இருக்கும். இந்த ரஃப்ஃபேஜ் இஸ் யூட்டிலைஸ் வித் சிம்பியாட்டிக் பாக்டீரியா இன் த லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிஸ்டம் விட்டமின் கே. விட்டமின் கே ப்ரொடக்ஷனுக்காக இந்த பாக்டீரியா அதை யூட்டிலைஸ் பண்ணுது அண்ட் அதர் மெட்டபாலிட்டிஸும் அதில் மெட்டபாலிட்டிக் ப்ரொடக்ட் அது ப்ரொடியூஸ் ஆகுது. ஆல் தி சப்ஸ்டன்ஸ் ஆர் அப்சர்வ் இன் த கோலன் இந்த வித் அலாங் வித் வாட்டர் கோலனில் சரியா அப்சர்வ் வாட்டர் அப்சர்வோட நடக்கும். தி வேஸ்ட் பார்த்தீங்கன்னா தென் சாலிடிஃபைட் அண்ட் ஃபேசியல் மெட்டர். அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் வந்து ஒரு சாலிடிஃபைடாக மாதிரி ஃபேசியல் மெட்டரை மாதிரி மூவ் டு த ரெக்டம்னு சொல்லலாம். இந்த ஃபேசியல் மெட்டர் இன்ஸ்டேட் த நியூரல் ரிஃப்ளெக்ஸ் காஷிங் அரிஜ் டு டிசேர் ஃபார் த ரிமூவல். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூரல் ரிஃப்ளெக்ஸ் மூலமாக அதை கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அரிஜ் டு டிசையர் அது ஒரு குறிப்பிட்ட விருப்பத்தின் அடிப்படையில் அது வெளியேற்றப்படும். அடுத்து இன்ஜெக்ஷன் ஆஃப் த ஃபேஸஸ் த்ரூ த ஏனல் ஓப்பனிங் இஸ் கால்டு டிபியசேஷன். எசேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஏனல் ஓப்பனிங் மூலம் வெளியேறக்கூடியதாக டிபியசேஷன் சொல்கிறோம். இட்ஸ் எ வாலண்டரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் கேரிடேட் பை பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட். இது எது மூலமாக கிரியேட் பண்ணப்படுதுன்னா பெரிஸ்டால்டிக் வேவ்ஸ் மூலம் பெரிஸ்டால்டிக்னு சொல்லக்கூடிய வேமன் மூவ்மெண்ட் மூலமாக அது ரிமூவ் பண்ணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலோரி வேல்யூ ஆஃப் த கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.